தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில. ஐயா சதீஷ், ஒரு 500 ரூபா இருந்தா குடியா இன்னைக்கு ஆஸ்பத்திரி வர சொல்லிருக்காங்க. ஐயா வாங்குற 8000 ரூபா சம்பளத்துக்கு நம்ம வீட்டு வாடகை கட்டுவேல, நான் ஆஸ்பத்திரி செலவு பார்ப்பேனா? இதுல நீ வாங்கின கடனுக்கு வேற வட்டியே கட்டணும். சார் பார்த்துக்கோங்க, அப்படியே கிளம்புறேன். என்னப்பா ஆஸ்பத்திரி போனியா? என்ன சொன்னாங்க? போனப்பா, எலும்பு சேரலன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வயசுக்கு மேலே எலும்பு சேரான்னு சொல்கிறாங்க. அப்போ வேலைக்கு போக மாட்டியா? இந்த காலை வச்சுட்டு எப்படிப்பா வேலைக்கு போக முடியும்? என்னப்பா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற? நீ வாங்கின கடனுக்கு இருக்கிறதுல வித்து அடைச்சுமே இன்னும் இல்லைல்ல. உடனே ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்து பார்த்து எங்கள் அம்மாவுமே போய் சேர்ந்துருச்சு. நானும் போய் சேர்ந்துட்டா சந்தோஷமா இருப்பில்ல? ஹலோ. ஹலோ, டேய் சதீஷ் பேசுறேடா, உன் கிளாஸ்மேட்டு. என்னடா என் ஞாபகம்லாம் இப்போதான் வருதா? நீலாம் பெரிய நடிகர்றான், அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேனு. டேய் கலாய்க்காத. அப்புறம் வீட்டில் அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எங்கடா வேலை பார்க்குறேன்? இங்கே தான்டா, ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷனில் வேலை பார்க்குறேன். என்னடா பிஇ படிச்சுட்டு ரிசப்ஷனிஸ்டாக போயிட்டுருக்கேன்ற? படித்த படிப்புக்கு எங்கடா வேலை கிடைக்குது? ஒரு சின்ன ஹெல்ப்டா சொல்கிறேன். மதுரையில் உனக்கு தெரிஞ்ச ஆசிரமம் எதுவும் இருக்கா? மதுரையில் யாருங்களா? தெரிஞ்ச ஒருத்தருக்கு கால் உடஞ்சி போச்சு, கவனிக்க ஆள் இல்லை, அவரை சேர்க்கறதுக்கு தாண்டா. நமக்கு தெரிஞ்சு ஒரு பையன் மதுரையில் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்காப்புல, நான் வேணா அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். சரியா? சர்ரா. ஹலோ, டே ஆசிரமம் விசாரிச்சிட்டேன். மாதம் மாதம் கட்டுற மாதிரியே இருக்கு. லைஃப் டைம் மெம்பர்னு வச்சுக்கோங்க, 50000 ரூபா சொல்கிறாங்கடா. 50000 ரூபாயா? டேய் நீ ஏன்டா பதற? டேய் உண்மையை சொல்லு, நீ யாருக்கா கேட்ட ஆசிரமம்? அப்பாக்காக தான்டா கேட்டேன். வைத்தியகரம் லூசடா நீ. ஆசிரமத்தில் சேர்க்குற அளவுக்கு என்னடாச்சு? எனக்கு இங்கே சரியான வேலை அமையலடா. இவருக்கு வேற கால் உடஞ்சி கிடக்கு, பார்த்துக்க கூட ஆள் இல்லை. பணம் இருந்தப்ப சொந்தக்காரங்களாம் கூடவே இருந்தாங்க, இப்போ ஒருத்தன் கூட திரும்பி பார்க்க மாட்டான். எப்படியாவது இவரை ஆசிரமத்தில் சேர்த்துட்டேன்னா எங்கேயாவது வெளியூரில் போய் வேலை பார்த்துட்டு இருக்க கடன் எல்லாத்தையுமே அடைச்சிருவேன்டா. இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு உன்னோட ரெசியூம் அனுப்பு. ஓகே, நான் உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நீ லூசுத்தனம் எதுவும் பண்ணாரா, அவர் கஷ்டப்பட போகிறாரா? ஓகே சர்ரா. ஹலோ. ஆ டேய் வணக்கம் சார், அம்பானி சங்கர் பேசுகிறேன் சார். மேடம் ஒரு சின்ன ஹெல்ப்பு, என்னோட கிளாஸ்மேட்டு பிஇசி முடிச்சிருக்கேன் சார். பாவம் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி. நம்ம ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் சார். உன் ஆஃபீஸில் ஏதாவது ஃப்ரெஷர் மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ப்ளீஸ்டா. ஓகே சார், நான் ரெஸ்யூம் அனுப்புகிறேன் சார். ப்ளீஸ் மேடம், நம்ம ஆஃபீஸில் ஏதாவது ஜாப் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் ரெஸ்யூம் மட்டும் மெயில் பண்ணுங்கள். ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம், தேங்க் யூ ஸோ மச் மேடம். அண்ணே அப்பா சாவி இது கொடுத்தாரா? ஆமாம்ப்பா. சதீஷ், அப்பா 500 ரூபா பணம் வாங்கியிருக்காருப்பா. சரி நான் வந்து கொடுத்துறேண்ணா. ஆ சரிப்பா. ஆ சித்தப்பா, அப்பா வீட்டுக்கு எதுவும் வந்தாரா? இல்லையாப்பா, ஏன் கேட்குற? இல்லை வீட்டுக்கு இன்னும் வரல, அதான் அங்கே வந்திருப்பாரோன்னு நினச்சேன். அப்படியா? சரி வந்தா நான் ஃபோன் பண்ணுறேன். சரியா?
ஆ ஓகே சித்தப்பா. ஆ அப்பா எதுவும் வீட்டுக்கு வந்தாரா? டேய் அங்கே அப்பா எதுவும் வந்தாரா? சொல்கிறான். அடா வாய்ஸ் டல்லாக இருக்கு. டேய் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு கம்பெனியில் ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே டேய் அப்பாவை காணண்டா. என்னடா சொல்கிற? காலையில் ஆசிரமம் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல, அதை எதுவும் கேட்டுட்டாரன்னு தெரியல. அதுலேருந்து அப்பாவே காணோம். சொந்தக்காரங்களை கேட்டுட்டேன்டா, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். என்னடா நீ இப்படி பண்ணுற? சரி ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துடுவார். சரியா? நீ ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காரா, போய் சாப்பிட்டு தூங்கு, நான் கூப்பிட்றேன். சரியா? சரா. ஹலோ. ஹலோ. ஆ டேய் அப்பா பற்றி ஏதாவது தகவல் கிடச்சதா? இல்லைடா. சரி நீ ஃபீல் பண்ணாரா? கண்டிப்பாக வந்துடுவார். அப்புறம் உனக்கு நாளைக்கு சென்னையில் இன்டர்வியூ இருக்குது. ஓகே நான் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறேன், கிளம்பி வந்துடு. நீ அங்கே தனியாக இருந்தால் எதாவது யோசிச்சுட்டே இருப்பேன். நீ முதல்ல கிளம்பி வா, பார்த்துக்கலாம். சரியா? ஓகேடா. ஆ டே அப்புறம் ஹிந்தியில் அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் தானே என்னோடய ஃப்ரெண்டு ரூம் இருக்குது. நீ அங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகி இன்டர்வியூலாம் முடிச்சிரு. சாலிகிராமத்தில் என்னோடய ரூம் இருக்குது, நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், வந்துடு. சரியா? பைடா. ஹாய் மேடம். எஸ். ஸோ சங்கர் சார் டோல்ட் அபவுட் யூ. யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி குட், யுவர் ஸ்டடி பர்ஃபார்மன்ஸ் இன் எவ்ரி திங். அண்ட் யூ ஆக்சுவலி டோல்ட் அபவுட் யுவர் ஃபேமிலி சுச்சுவேஷன். ஓகே யூ காட் செலக்டட். தேங்க் யூ மேம். யுவர் சேலரி வில் பி அரவுண்ட் லைக் 15,000. ஓகே வி வில் சி ஹவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபர்தர் வில் திங்க் வாட் வீ கேன் டூ. ஓகே. யா ஓகே மேம். ஓகே ஆல் தி பெஸ்ட். Thank you, ma'am. See you, ma'am. Hey, va. Hey. 15,000 ரூபா சம்பளத்தில் வேலை கிடச்சிருக்கு, அப்புறமே ஏன்டா டல்லாக இருக்கேன்? வேலை கிடைச்சது சந்தோஷம் தான்டா, ஆனால் அப்பா அவர் தான் என்னை ஒழுங்காக பார்த்துக்கல. நான் அவரை நல்லா பார்த்துக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவர் என் கூட இல்லையடா. தண்ணி இந்த இருக்கலாம். வீட்டு வாடகை கட்ட வேலை ஆஸ்பத்திரி செலவு பார்ப்பேனா? உடனே ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்து பார்த்து எங்கள் அம்மாவுமே போய் சேர்ந்துருச்சு, நானும் போய் சேர்ந்துட்டா சந்தோஷமா இருப்பில்ல? தம்பி தண்ணி நிறைஞ்சு கீழே போகுதுப்பா. ஆ சரிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோட பிறந்த நாள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்ட்டுருக்கேன். என்னை விஷ் பண்ணுங்கள். யாருக்கு கொடுக்க? அன்னதானம் பண்ணுறதெல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க எஃபியில். கொடுக்கலாம். வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதில் லைவ் வேறு. ஐயா இன்றைக்கி என்னோட பிறந்த நாள், நாங்கள் என் சாப்பாடு இதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஊர்லேருந்து கோச்சிட்டு வந்துட்டேன். ஒரு 100 ரூபா கொடுத்தேன்னா ஊர் போய் சேர்ந்துருவேன்.
ஆ சொல்லுங்கண்ணே. ஹலோ, ராம்கிட்ட கொடு, ராம்கிட்ட கொடு. ஆ ஒரு நிமிஷம் ராமு. ஹலோ. ஆ டேய் ராமு, எங்கே இருக்க? கோயம்பேடில் ப்ரோ. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், சாப்பாடு வாங்கி கொடுத்து. சரி ஓகே. அது உலகத்துக்கே தெரியுதுரா, உன் பக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்கார்ல. ஆமாம். அவரை மட்டும் அப்படியே பிடிச்சி போய் 10 நிமிஷம் வந்துட்டேன். எதுக்கு ப்ரோ? வந்து சொல்கிறேன்டா. இதா சரி ஓகே ப்ரோ. ம் தேங்க்ஸ் மச்சான்.